வணக்கம் நேர்களே. பத்திரிகைகள் ஒரு பார்வையினூடாக 14ஆம் தேதி மாசி மாதம் 2021 இன்றைய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எம்மசம் பல பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பத்திரிகைகளில் காணப்படக்கூடிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய இந்த பத்திரிகைகளில் ஒரு பார்வையோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன். அவரையும் இந்த பத்திரிகைகள் ஒரு பார்வைக்குள் உள்ளிருத்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். காலை வணக்கம் நாளாயினி நேர்களே, காலை வணக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஈழ நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்த்தால், இலங்கை குடியரசு என்று நாட்டின் பேரை மாற்றுக, பௌத்தம் அரச மதமாக்கப்பட வேண்டும், விவித்ருகள் உரிமையை முன்மொழிவு என்கிறவாறு ஈழ நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்த்தால், போரில் சரணடைந்த புலிகளை கொன்றேன் என்றார் கோட்டா, முன்னாள் அமெரிக்க உயரதிகாரி பரபரப்பு தகவல் என்கிறவாறு காலை கதிர் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, ஐநா சபையை நம்பினால் தமிழர்களுக்கு ஏமாற்றமே, துணிந்து நடவடிக்கை எடுக்க திராணி இல்லை, முன்னாள் உதவி செயலர் சாஸ் பெட்டி சாடல் என்கிறவாறாக உதயன் பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வலம்புரை பத்திரிகையும் இதே செய்தியை தான் இன்றைய தினம் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறான தலைப்பிடலில், நீதிக்காக ஐநாவை நம்ப வேண்டாம், இலங்கையில் தலையிட ஐநாவுக்கு தைரியம் இல்லை, ஐநா நிபுணர் குழுவின் முன்னாள் தலைவர் சால்ஸ் என்கிறவாறாக அந்த செய்தி அமைப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையும் இதே செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறது பிரதான தலைப்பு செய்தியாக, இலங்கை பிரச்சினைக்கு நீதி தரும் என ஐநா சபையை நம்ப வேண்டாம், ஐநா முன்னாள் அதிகாரி என்கிறவாறாக பிரதான தலைப்பு செய்தி அமையப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினம் எம்பசம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்த்தால், ஈழநாடு, காலைக்கதிர் ஆகிய இரு பத்திரிகைகளும் பிரதான தலைப்பு செய்தியை வெவ்வேறாக வெளியிட்டிருக்கின்றன. ஏனைய பத்திரிகைகள் அனைத்தும் ஒரே மாதிரியான பிரதான தலைப்பு செய்திகளை இங்கே வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, இலங்கையினுடைய நீதி தொடர்பான விடயத்திலே ஐநாவை நம்ப வேண்டாம் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய முன்னாள் தலைவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துத்தான் இன்று ஏனைய பத்திரிகைகளுள் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை விரிவாக பார்க்கலாம். போரில் சரணடைந்த புலிகளை கொன்றேன் என்றார் கோட்டா, முன்னாள் அமெரிக்க உயரதிகாரி பரபரப்பு தகவல் என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. இலங்கையில் புலிகளின் மீறல் நடவடிக்கைகளுக்காகவும் விசாரணை நடாத்தப்பட வேண்டும், ஆனால் யுத்தத்தில் இறுதியில் சரணடைந்த முக்கிய புலிகள் எவரும் இல்லை. இது குறித்து இன்றைய ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நேரில் அவரிடம் கேட்டேன். அவர், நான் அவர்களை கொன்றேன், நான் அவர்களை கொன்றேன், நான் அவர்களை கொன்றேன் என்று கூறினார் என்பது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. யுத்த குற்ற விவகாரங்கள் தொடர்பில் அமெரிக்காவின் ரிசர்ட் தூதுவராக இருந்த ஸ்டீபன் ஜே ட்ரப் இப்படி பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்கிறது. பார்க்கலாம் அந்த செய்தி எவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது என்பது தொடர்பாக. பராக் ஒபாமாவின் அரசாங்கத்தில் 2009 செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 2015 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை அப்பதவியில் இருந்தவர், அப்பதவியின் அடிப்படையில் 2012 2014 இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அச்சமயங்களில் அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவை தான் சந்தித்தமையே இவ்வாறு நினைவு கூர்ந்து கருத்து வெளியிட்டார். சர்வதேச ரீதியில் இலங்கை நேரப்படி நேற்று முன்தினம் முன்னிரவு இடம்பெற்ற இணைய கருத்தரங்கு ஒன்றிலேயே இந்த பரபரப்பு தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார். உலக தமிழர் பேரவை, நியூயோர்க் பல்கலைக்கழகத்தின் மனதுரிமைகளுக்கும் பூகோள நீதிக்குமான மையம், இலங்கையில் அமைதி மற்றும் நீதிக்கான பிரசார அமைப்பு, கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஆகியவை ஒன்றிணைந்து இணையம் மூலம் நடாத்திய இலங்கை விவகாரம் தொடர்பான கருத்தரங்கில் பிரதான வளவாளராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நீதி சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக உரிமைகளுக்கான தேடல் என்ற தலைப்பில் நடந்த இந்த கருத்தரங்கிலே ஐநா முன்னாள் உயரதிகாரி சால்ஸ் பேட்ரி, பெப்ளோ டி கிரீப், பவானி போன்சிகா, அமீர் பாயஸ், அம்பிகா சத்குணநாதன், ஜரின் ஜரூர், எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் வளவாளர்களாக உரை நிகழ்த்தியிருந்தனர். லண்டனில் இருந்து அமல் அபிவர்தனா என்பவர், புலிகளுக்கு எதிராகவும் யுத்த குற்றங்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். ஆம், இலங்கையில் புலிகளின் மீறல்கள் தொடர்பாக நீதியை நிலைநாட்டுவதற்கு குறிப்பிடத்தக்க வழிமுறை இல்லை என்பது வெளிப்படையானது. நான் அங்கு, அதாவது இலங்கையில் இருந்தபோது, அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த இப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் இது குறித்து பேசியமை எனக்கு நினைவில் இருக்கிறது.
குற்றங்களை இழைத்த தனிநபர்களுக்கு எதிராக நம்பத்தகுந்த சாட்சியங்கள் இருந்தால் மீறல்களுக்காக அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதற்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கின்றோம் என்றேன். ஆனால் சரணடைந்த பின்னர் அத்தகையோர் அவர்கள் 60 பேர் வரை அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம் கொல்லப்பட்டு விட்டனர். எனவே யுத்தக்களத்தில் இருந்த குற்றம் சுமத்தப்படக்கூடிய சந்தேக நபர்கள் உயிருடன் இல்லை. எனக்கு நினைவிருக்கின்றது பாதுகாப்பு செயலாளர் கூறினார். விசாரணை என்று நீண்ட காலம் இழுத்தப்படும், சம்பந்தப்பட்டோர் தப்பிவிடுவர் என்றார். அதனால் நான் அவர்களை கொன்றேன் என்றார் பாதுகாப்பு செயலாளர். ஆனால் இது நீதிமுறைமையே இல்லை என்று பதிலளித்தார் ஸ்டீபன் ராய். இலங்கையில் யுத்தம் முடிவடைந்த காலத்தில் சுமார் 6 ஆண்டுகள் யுத்த குற்ற விவகாரங்களுக்கான உலகளாவிய அமெரிக்க தூதுவராக பணியாற்றியவர் இப்படி கோட்டாபய ராஜபக்ச தம்மிடம் கூறினார் என்று வெளியிட்ட தகவல் இலங்கை விவகாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இணையவழி கருத்தரங்கை பார்ப்பதற்கான இணைப்புகளையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குரிய இணையத்தள முகவரிகளையும் இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் தொடர்பான செய்திகளையும் இங்கு வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்த்தால் இலங்கை குடியரசு என்று நாட்டின் பேரை மாற்றுக பௌத்தம் அரச மதமாக்கப்பட வேண்டும் விவித்ருகள் உரிமைய முன்மொழிவு என்கிறவாறாக அந்த செய்தி. நாட்டுக்காக புதிய அரசமைப்பு இயற்றும் போது இலங்கையின் பெயரை மாற்ற வேண்டும் என்று விவித்ருகள உரிமைய வலியுறுத்தி இருக்கிறது. அத்துடன் 2300 ஆண்டுகளாக பௌத்தம் நாட்டின் பெரும்பான்மையினரின் மதமாக உள்ளது. பௌத்தத்தை இலங்கையின் அரச மதமாக மாற்ற முன்மொழியப்பட்டது என்று விவித்ருகள உரிமைய கட்சியின் தலைவர் அமைச்சர் உதய கம்மன்பில இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்கின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி தொடர்கிறது ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி. அதாவது பௌத்தத்தை அரச மதமாக்கு என்கிற வாரம்தான் அந்த செய்தி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்ற பொழுது நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இலங்கை குடியரசு என்று நாட்டின் பேரை மாற்றுக என்கின்றவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. புதிய அரசமைப்பில் சேர்க்கப்பட வேண்டிய 13 அம்ச ஆவணத்தை கொழும்பில் அமைச்சர் உதய கம்பன்பில நேற்று வெளியிட்டார். அதன் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அதிகாரப்பூர்வமாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்று குறிப்பிடப்படுகின்றது. ஒரு நாடு ஜனநாயக அல்லது சோசலிசமாக இருக்க வேண்டும். எனவே நாட்டின் பேரை இலங்கை குடியரசு என்று மாற்ற முன்மொழிந்தார். இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நிலையாக இருக்க வேண்டும். நாட்டை பிளவுபடுத்துவதற்கான வெளிப்புற அச்சுறுத்தல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். புவியியல் இருப்பிடம் காரணமாக இலங்கை 500 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டு சக்திகளால் அச்சுறுத்தலுக்குள்ளாகி வருகின்றது. எனவே வெளிப்புற தலையீட்டை தடுக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஐநா சபையை நம்பினால் தமிழர்களுக்கு ஏமாற்றமே, துணிந்து நடவடிக்கை எடுக்க திறானே இல்லை, முன்னாள் உதவி செயலர் சால்ஸ் பெட்டி சாடல் என்கிறவாறாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் அந்த செய்தி எவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது என்பதை. இலங்கையில் இடம்பெற்றன என சொல்லப்படும் போர்க்குற்றங்கள், பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் விடயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், தமிழர்கள் நீதிக்காக ஐக்கிய நாடுகள் சபையை நம்ப வேண்டாம், இலங்கை பிரச்சனையில் துணிந்து நடவடிக்கை எடுக்க ஐநாவுக்கு திராணி இல்லை, இவ்வாறு ஐநாவில் முன்னாள் உதவி செயலர் சால்ஸ் பெட்ரி தெரிவித்துள்ளார் என்கிறவாறாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலாம் அந்த செய்தி எவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது என்பதை. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து செல்கின்ற பொழுது அந்த செய்தி ஏற்கனவே ஏனைய பத்திரிகைகள் அனைத்து பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே செய்தியை தான் நாங்கள் வலம்புரி பத்திரிகையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிக்காக ஐநாவை நம்ப வேண்டாம், இலங்கையில் தலையிட ஐநாவுக்கு தைரியம் இல்லை, ஐநா நிபுணர் குழுவின் முன்னாள் தலைவர் சால்ஸ் என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிக்காக ஐக்கிய நாடுகள் சபையை நம்ப வேண்டாம், இலங்கை பிரச்சனையில் செயற்பட ஐநாவுக்கு தைரியம் இல்லை என்று ஐநாவின் முன்னாள் உதவி பொதுச் செயலாளரும் ஐநா நிபுணர் குழுவின் முன்னாள் தலைவருமான சால்ஸ் பெட்ரி தெரிவித்தார் என்கிறவாறாக அந்த செய்தி தொடர்கிறது. இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையிலே கொழும்பிலும் பிற இடங்களிலும் சரியானதை செய்ய விரும்பும் ஐநா அதிகாரிகள் உள்ளனர் என்கிறவாறாக அந்த செய்தி தொடர்கிறது. ஆனால் ஐநாவுக்கு தைரியமில்லை, எனவே இலங்கை பொதுமக்கள் ஐநாவை சார்ந்திருக்கக்கூடாது, ஒருவேளை ஐநாவினால் நீதி கிடைத்தால் அது எதிர்பாராத வெற்றியாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இலங்கையில் போரின் போதும் அதன் பின்னரும் ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கை குறித்து விரிவான மறு ஆய்வு செய்ய அப்போதைய ஐநா பொதுச் செயலாளர் பேங்கிமோ நியமித்த குழுவுக்கு பெட்ரி தலைமை தாங்கினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பு அதன் பொறுப்புகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று அந்த குழு
காண்டறிந்தது குறிப்பிடத்தக்கது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமைப்பெற்றிருக்கிறது. இந்த செய்திதான் நாங்கள் அனைத்து பத்திரிகைகளிலும் குறிப்பாக பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலாம் அந்த வகையிலேனிய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேர்களை இங்கே இந்த ஸ்ரீலங்கா குவெஸ்ட் ஃபார் ஜஸ்டிஸ் ரூல் ஆஃப் லோ அண்ட் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்ற ஒரு விடயத்தின் கீழாக ஒரு வெபினார் நடந்தது. இந்த மெய்நிகர் முறைமை மூலமாக அந்த வெபினார் நடந்தது நேர்களே. சர்வதேச ரீதியில் இலங்கை நேரப்படி நேற்று முன்தினம் முன்னிரவு இடம்பெற்ற இந்த இணைய கருத்தரங்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய பிராந்திய ஊடகங்களிலே பேசப்பட்டிருக்கிறது நேர்களே. அந்த வெபினார் தொடர்பிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று முன்தினம் முன்னிரவு அதாவது பிப்ரவரி 12 தேதி நடைபெற்றது. அந்த வெபினாரிலே சர்வதேச ரீதியாக இலங்கை சார்ந்த இந்த அனுபவங்கள் உள்ள இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர்கள் இலங்கையோடு 2012, 2014, 2019, 2020 ஆண்டுகளிலே இலங்கைக்கு வந்து அறிக்கையிட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுயாதீன நிபுணர்கள் அந்த வெபினாரிலே பங்கு பற்றி இருந்தார்கள். குறிப்பாக அங்கே கூற வேண்டிய தகவல்கள் என்னவென்றால் அங்கே இலங்கையைச் சேர்ந்த நிபுணர்களும் முஸ்லீம் தமிழ் நிபுணர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஷெரின் ஷரோர் என்கின்ற பெண்மணி முஸ்லீம் மக்களுடைய விவகாரங்கள் விடயங்கள் பிரச்சனைகள் பற்றி அதிலே பேசிக் கொண்டிருந்தார். அதைவிட அம்பிகா சர்க்குணராஜா அவர்கள் பங்கு பற்றி இருந்தார். அதைவிட மே சுமந்திரன் அவர்கள் பங்கு பற்றி இருந்தார். அதைவிட மெலிசா என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் அதனை வழிநடத்தி கொண்டிருந்தார் அந்த வெபினாரை. அதை விட சிபிஏ சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தைச் சேர்ந்த பவானி பொன்சேகா அவர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் சார்ல்ஸ் பெட்ரே மற்றும் பெப்லோடி கிரேவ் மற்றும் முஸ்லீம்களுடைய பிரச்சனையை இன்னும் ஒரு முஸ்லீம் சட்டத்தரணி சமூக சட்டங்களிலே ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர் அமீர் ஃபைஸ் ஆகியோர் ஏறத்தாழ 8 பேர் பங்கு பற்றிய வெபினாராக அது நேற்று முன்தினம் நடைபெற்றது. அங்கே கூறப்பட்ட அங்கே பரிமாறப்பட்ட அங்கே அவர்கள் முன்வைத்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் குறிப்பாக கூறிக்கொண்டார்கள் இந்த இலங்கையினுடைய வரலாற்று பூர்வமான இந்த மனித உரிமைகள் விடயத்தை பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு காலப்பகுதிகளிலே அலை அலையாக நடைபெற்ற இந்த மனித உரிமை மீறல்கள் சார்ந்த உள்நாட்டு வன்முறைகள் குறிப்பாக அவர்கள் 3 காலகட்டத்தை கூறியிருந்தார்கள். உள்நாட்டு வன்முறைகள் தொடர்பிலே கடந்த காலத்தை திரும்பி பார்த்து அவற்றை திருத்திக் கொள்வதிலே இலங்கை ஆளும் தரப்பு தவறி வருகிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதே வேளையிலே இந்த இறுதிப்போர் காலகட்டத்து விடயங்களையும் அவர்கள் ஆழமாக கலந்தாலோசித்துக் கொண்டு கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள் நேர்களே. அந்த விடயங்கள் தொடர்பிலே தான் இங்கே இன்றைய பிராந்திய பத்திரிகைகள் காலை கதிர் உதயன் தினக்குரல் மற்றும் வளம்புரி ஆகிய பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. நீங்கள் அந்த வெபினாரினுடைய ஒரு கட்டத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவர்கள் தங்களுடைய பிரதான உரைகளை நிகழ்த்திய பின்னர் அங்கே ஆடியன்ஸுக்கு இந்த ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்ட நேயர்களுக்கு அல்லது பார்வையாளர்களுக்கு பதிலளிக்கின்ற கட்டத்தை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையிலே தான் அங்கே இந்த ஸ்டீவன் ரெப் அவர்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக பாதுகாப்பு செயலாளராக கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் பதவியிலே இருந்த பொழுது அவரை சந்தித்த பொழுது உரையாடிய விடயங்களை அதாவது இங்கே கன்டெக்ஸ்ட் அதாவது அந்த சூழமைவு என்ன என்று விரிவாக குறிப்பிடப்படாமல் ஸ்டீபன் ரெப் அவர்கள் அந்த பதிலை அளித்திருக்கின்றார் நேர்களை. அங்கே ஒருவர் கேள்வி கேட்டார். இந்த வெபினாரோடு தொடர்பிலே இருந்தவர் கேள்வி கேட்ட பொழுது அவர் பதிலளித்திருக்கின்றார். போரில் சரணடைந்த புலிகளை கொன்றேன் என்றார் கோட்டா முன்னாள் அமெரிக்க உயரதிகாரி ஸ்டீபன் ரெப் பதிலளித்திருப்பதாக காலை கதிர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அங்கே எந்த சூழமைவிலே அவர் சந்தித்தார் எந்த கேள்விக்கு ஸ்டீவன் ரெப் அவர்கள் உரையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்திலே கூறுகிறார் புலிகளையும் போர்க்குற்ற நடவடிக்கைகளுக்கு விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிற பொழுது அங்கேதான் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் பதிலளித்திருக்கிறார் புலிகள் அந்த போரின் இறுதி கட்டத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதை அவர் கூறியிருந்தார். அந்த டைமென்ஷனை அந்த பரிமாணத்தை காலை கதிர் பிரதான செய்தியாக்க இங்கே உதயன் சஞ்சீவி ஆகிய பத்திரிகைகள்
இன்று ஞாயிற்றுக்கிழமை உதயன் சஞ்சீவியாக வழியாக இருக்கிறது. அங்கே ஒரு கட்டத்திலே ஐநா சபையை நம்பினால் தமிழர்களுக்கு ஏமாற்றமே, துணிந்து நடவடிக்கை எடுக்க திராணி இல்லை. முன்னாள் உதவி செயலாளர் சார்ல்ஸ் சாடல் அதிலும் அங்கே அவரும் அங்கே கலந்து கொண்டிருந்தார். நீங்கள் அங்கே பார்க்கலாம், மேலிருந்து 1, 2, 3 இடத்திலே மேல்தளத்திலே இருப்பவர் தான் சார்ல்ஸ் பெய்ட்ரி. அவர் கூறியிருக்கிறார், இந்த உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்துவதே ஐநாவினுடைய நோக்கம். உள்நாட்டிலே தலைவர்கள் மத்தியில், மக்கள் சமூகங்கள் மத்தியில் உரிய மாற்றங்கள் வராமல் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது கடினம். சர்வதேச தலையீடுகளாலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலையீட்டினாலும் தனியே இந்த தீர்வுகளை வழங்கிவிட முடியாது என்று அவர் கூறிய அந்த சூழமைவிலே, அந்த 2 மணித்தியாலங்களாக நடைபெற்ற அந்த வெபினாரிலே அவர் கூறிய ஒரு சில கூற்றுக்களை வைத்து எவ்வாறு காலைக்கதிர் பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறதோ, அதுபோல உதயன் சஞ்சீவியும் அதே போல தினக்குரல் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளும் தத்தமக்கு இஷ்டமான தத்தமக்கு வசதியான பேசுபொருளை ஓரிரு வரிகளை எடுத்து அந்த கலந்துரையாடலை சோடித்து இங்கே தலைப்புச் செய்திகளை தந்திருக்கிறார்கள். உதயன் சஞ்சீவி கூறுகிறது, இலங்கையில் இடம்பெற்றன என சொல்லப்படும் போர்க்குற்றங்கள், பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்கள் நீதிக்காக ஐக்கிய நாடுகள் சபையை நம்ப வேண்டாம். இலங்கை பிரச்சனையிலே துணிந்து நடவடிக்கை எடுக்க ஐநாவுக்கு திராணி இல்லை. இவ்வாறு ஐநாவின் முன்னாள் உதவிச் செயலாளர் சார்ல்ஸ் பெய்ட்ரி தெரிவித்தார் என்று உதயன் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது. சில தமிழ் அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இணையவழி கருத்தரங்கிலே பங்கேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே சார்ல்ஸ் பெய்ட்ரி முன்னாள் ஐநாவினுடைய அதிகாரி தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சரியான விடயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணமுள்ள அதிகாரிகள் கொழும்பிலும் வேறு இடங்களிலும் உள்ளனர். இருந்த போதிலும் தீர்மானமாக செயற்படுவதற்கான தைரியத்தை ஐநா கொண்டிருக்கவில்லை என்று அவர் கூறியதாக உதயன் கூறுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் ஐநாவில் தங்கியிருக்க கூடாது. ஐநாவில் தங்கியிருந்தால் அவர்கள் ஏமாற்றமடைய நேரிடும். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த உறுதிப்பாட்டில் முன்னகர்கின்ற போது ஐநாவும் தனது பணியை ஆற்றுமாக இருந்தால் அது எதிர்பார்த்த வெற்றியாக அமையும் என்று சார்ல்ஸ் பெய்ட்ரி முன்னாள் ஐநா நிபுணர் அதிகாரி தெரிவித்ததாக உதயன் கூறுகிறது. இலங்கையின் போர்க்காலத்திலே ஐநா செயற்பட்ட விதம் தொடர்பிலே ஆராய்வதற்கான அப்போதைய ஐநா பொதுச் செயலாளர் பேங்கி முனினால் நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவராக இருந்தவர் சார்ல்ஸ் பெய்ட்ரி. இந்த குழு தனது அறிக்கையிலே இலங்கையில் ஐநா தனது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றவில்லை என்று சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த வெபினார், இந்த ஆன்லைன் மூலமாக நடந்த இந்த வெபினார் நேர்களே, முக்கியமாக ஸ்ரீலங்கா குவெஸ்ட் ஃபார் ஜஸ்டிஸ் நீதிக்கான தேடுகை அல்லது விசாரணை, ரூல் ஆஃப் லோ சட்டத்தின் ஆட்சி மற்றும் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஜனநாயக உரிமைகள் ஆகிய விடயங்களை உள்ளடக்கிய தலைப்பிலே மேலே கூறிய 7 பேரும் அவர்கள் அனைவரும் நிபுணத்துவ நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். உள்நாட்டில் இருந்து ஷெரீன் ஷரோன் சுமந்திரன் மற்றும் அம்பிகா சர்க்குணராஜா, பவானி பொன்சேகா மற்றும் அமீர் ஃபைஸ் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தார்கள். ஏனையவர்கள் அனைவரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணத்துவ நிலையிலே இங்கே வந்து அனுபவப்பட்டு அறிக்கையிட்டவர்கள். அந்த விடயங்களைத்தான் இன்றைய பிராந்திய பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்திகளாக மாற்றியிருக்கின்றன. எனினும் அந்த வெபினாரை முழுமையாக எங்களுடைய நேர்கள் ஆங்கிலம் மொழி மூலம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பார்த்தால்தான் இன்றைய பிராந்திய பத்திரிகைகள் கொடுத்திருக்கின்ற வியூகங்கள் பரிமாணங்கள் முற்று முழுதாக ஒரு வகையிலே திரிவுபடுத்தப்பட்ட அல்லது தங்களுக்கு வசதியான நிலைமையிலே அறிக்கையிடப்பட்டதாகவே காலைக்கதிர், உதயன் சஞ்சீவி, தினக்குரல் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் காணப்படுவதை நேர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தொடர்ச்சியாக கொரோனா தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வடக்கில் நேற்று 4 பேருக்கு கொரோனா இனம் காணப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் வலம்புரியில் பார்க்கின்ற பொழுது, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் நேற்று சனிக்கிழமை 340 பேருக்கான கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களில் வடமாகாணத்தில் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தரப்பு தகவல்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றன. கிளிநொச்சியில் 2 பேருக்கும், யாழில் 1 பேருக்கும், மன்னாரில் 1 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தரப்பு தகவல்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றன என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அரியாளி முள்ளி பகுதியில் 20 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன என்கிறவாறு மற்றொரு செய்தி, யாழ்ப்பாணத்தில் பயணிகள் சேவையில் ஈடுபடும் பஸ் நடத்துனர் ஒருவருக்கு 2 நாட்களுக்கு முன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் அவரது மனைவிக்கும் மகனுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அரியாலையில் 20 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
அரியாலை முள்ளி பகுதி மற்றும் ஆண்டிய பகுதிகளில் உள்ள சுமார் 20 குடும்பங்கள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொற்று உறுதி செய்யப்பட்டவரின் மகன் சென்ற இடங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது எனவும் சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். அதேவழி பஸ் நடத்துனரான முதல் தொற்றாளர் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியை விட்டு வெளியிடங்களுக்கு செல்லவில்லை என்பது ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது. அவருக்கு கொரோனா தொற்று எவ்வாறு ஏற்பட்டது என்பது தெரிய வரவில்லை. பஸ் சாரதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கின் இரு மாவட்டங்களில் புதிய கோவிட் வைரஸ் அடையாளம் காணப்பட்டது. ஆய்வுக்கு இறங்கியது சுகாதார அமைச்சு என்கிறவாறாக ஒரு செய்தி. வடமாகாணத்தில் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் புதிய COVID-19 வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புதிய கோவிட் வைரஸ் இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் இது தொடர்பான துரித ஆய்வுகளை மேற்கொள்ளும் வகையிலே சுகாதார அமைச்சு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் காணப்படுகிறது செய்தி. வடமாகாணம் உள்ளிட்ட நாட்டின் 4 பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டிருக்கும் புதிய வகை கொரோனா தொற்று தொடர்பான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தொற்று நோயியல் பிரிவுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருக்கிறார். புதிய மாறுபாட்டின் பரவல் வீதம் அதிகமாக காணப்படுவதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முடிவுகளும் வெளிப்படுத்தியிருக்கின்றன. தற்போது குறித்த தொற்று கொழும்பு, அவிசாவளி, இங்கிரிய, பேகம, வத்தளை, மதுகம, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளில் பெறப்பட்ட மாதிரிகளில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கின்றது. நேரத்தை இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே நாட்டில் மீண்டும் கொரோனா வீரியம், சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. முக்கியமாக அவர்கள் பிந்திய நிலைவரங்களை எச்சரிக்கையோடு அணுகுகிறார்கள். நேர்களே, பிரிட்டனில் பரவி வரும் கொரோனா தொற்றின் புதிய மாறுபாடு இலங்கையிலே கண்டறியப்பட்டதை தொடர்ந்து நாட்டிலே கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது என்று இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கின்றது. நேர்களே, அவர்கள் அந்த சங்கத்தினுடைய தலைவர் உபுல் ரோஹன இவற்றை தெரிவித்திருக்கின்றார். தற்போதுள்ள சட்டங்களின்படி சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கும் போது இறுதிச் சடங்கு மற்றும் திருமண விழாக்கள் மட்டுமே நடத்த முடியும். தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டை பாதுகாக்க எமது பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை என்றும் உபுல் கேட்டிருக்கின்றார். நேர்களே, கொழும்பு, அவிசாவளை, பியகம மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளிலிருந்து பிரிட்டனில் முதன் முதலில் அடையாளம் காணப்பட்ட B117 என்று அழைக்கப்படும் திரிபு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிபுணர்களின் கூற்றுப்படி இங்கிலாந்தின் திரிபு கொரோனா வைரஸின் மற்ற விவரங்களை விட 50% அதிக பரவலை கொண்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே வேளையிலே நேற்று மட்டும் 796 பேருக்கு நாடளாவிய ரீதியாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேர்களை, கடந்த 5 நாட்களாக 900 தாண்டி இருந்த இந்த எண்ணிக்கை நேற்று சற்று இறங்கி இருக்கிறது. அங்கே செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது நாட்டில் நேற்று மட்டும் 796 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை ஈழநாடு பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகின்ற அந்த செய்தி கூறுகிறது. நேர்களே, இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே 74,852 அதிகரித்துள்ளது. நேற்று மாலை மேலும் 428 பேருக்கும் இரவு மேலும் 368 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலே இப்பொழுது நேற்றைய விவரப்படி நேற்றைய புதிய தொற்றுக்கள் 796 இருக்கின்றது. நேர்களை, இந்த தொற்றாளர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பிலே இருந்தவர்கள் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். நேற்று மேலும் 847 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பி இருக்கின்ற நிலையிலே இப்பொழுது 67,831 பேர் மொத்தமாக குணமடைந்திருக்கின்றார்கள் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து. 7,484 தொற்றாளர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதுடன் 665 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்திலே மருத்துவ கண்காணிப்பிலே இருந்து வருகின்றார்கள். எனினும் கொரோனா தொற்றால் இதுவரை 390 பேர் உயிரிழந்திருக்கின்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏற்கனவே நலாயினி இந்த செய்தியை வழங்கியிருக்கின்றார். வடக்கிலே நேற்று 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற செய்தியை அவர் வழங்கியிருக்கின்றார். வடக்கு மாகாணத்திலே நேற்று 4 பேருக்கு தொற்று உறுதி. அதிலே குறிப்பாக இந்த கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலை பணியாளர்களும் அடங்குகின்றார்கள். நேர்களே, அதே வேளையிலே இங்கே மற்றொரு செய்தி ஈழநாடு பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது.
நான் மட்டும் போலீஸ் உடையில் இருந்திருந்தால் பேரணி சென்றோரின் கால்களை முறித்திருப்பேன், மர்வின் சில்வா காட்டமாக கருத்து என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. இவர் பல்வேறுபட்ட அரசியல் கோமாளித்தனங்களை கடந்த ஆட்சியிலே அமைச்சராக இருந்த பொழுது செய்தவர். ஒரு கட்டத்திலே ஒரு சமூர்த்தி உத்தியோகத்தரை மரத்தோடும் கட்டி வைத்தவர். அதே வேளையிலே இங்கே முன்னேஸ்வரம் ஆலயத்திலே ஆலயத்துக்கு அண்மித்து அவர்கள் பலியிட கொண்டு சென்றிருந்த தங்களுடைய மத நம்பிக்கையின்படி ஆலயத்துக்கு அண்மையிலே பலியிட கொண்டு சென்றிருந்த சேவல் கோழி சேவல்களையும் ஆடுகளையும் கொண்டு போய் வேறு எங்கேயோ ஒரு இடத்திலே அவர் இறைச்சியாக்கியவர். இவ்வாறான இந்த மர்வின் சில்வா இப்பொழுது கூறுகிறார், நான் மட்டும் போலீஸ் உடையில் இருந்திருந்தால் பேரணி சென்றோரின் கால்களை முறித்திருப்பேன், மர்வின் சில்வா காட்டமாக கருத்து. இந்த கோமாளி அரசியல்வாதி அடிக்கடி கோமாளித்தனங்களை கூறுவார். நேர்களே, சிங்களவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது காளிமுக திடலில் வைத்து திருப்பி அனுப்பும் அரசாங்கம் தமிழர்களை இவ்வளவு நீண்ட பேரணி செல்வதற்கு அனுமதித்திருக்கிறது என்று கோமாளி கூறியிருக்கிறார். கோமாளி மர்வின் சில்வா, நான் மட்டும் அந்த இடத்திலே போலீஸ் சீருடையில் இருந்திருந்தால் அத்தனை பேரினதும் கால்களை உடைத்து விரட்டி இருப்பேன் என்று முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா கோமாளி கூறியிருக்கின்றார். நேர்களே, அவர் கால்களை அடித்து உடைத்திருப்பாராம். அவர் கூறுவது இந்த பொத்து விலுறக்கம் புலிகண்டி வரையான இந்த பேரணியை தான் கூறுகிறார். கொழும்பிலே நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நேர்களே, பொன்னம்பலம் ராமநாதன் போன்ற தமிழ் கல்விமான்கள் கூட இதே நாட்டில் தான் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே எங்கிருந்தோ வந்து பாராளுமன்றத்திலே நுழைந்தவர்கள் செய்கின்ற எல்லாவற்றுக்கும் தலையாட்ட முடியாது. அனைவருக்கும் ஒரே நீதி இருக்க வேண்டும். சிங்கள மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இவற்றுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்திலே குதிப்போம். என்னை யார் தடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம். உங்களுக்கு தலைமை வகிக்க நான் தயாராக இருக்கிறேன். ராஜபக்சேக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். தயவு செய்து முதுகெலும்பு உடைந்தவர்கள் போன்று நடந்து கொள்ளாதீர்கள். பாருங்கள், ராஜபக்சேக்கள் பூரணமான முதுகெலும்போடு வலிமையாக இருக்கின்ற சூழலிலே அதைவிட மிக தீவிரமான பௌத்த தீவிரவாதத்தை ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இவ்வாறான கோமாளிகள் கதைக்கின்றார்கள். நேர்களே, ராஜபக்சேவுக்களுக்கு அவர் சொல்லுகிறார், முதுகெலும்பு உடைந்தவர்கள் போன்று இருக்க வேண்டாம் என்று கூறுகின்ற அளவுக்கு இவருடைய கோமாளித்தனம் இருக்கிறது. சிங்களவருக்கு பிடித்த மாதிரியோ, தமிழருக்கு பிடித்த மாதிரியோ, முஸ்லீம்களுக்கு பிடித்த மாதிரியோ ஆட்சி நடத்த அரசாங்கம் தேவையில்லை என்றும் மர்வின் சில்வா கூறியிருக்கிறார். கொரோனாவில் இறந்தவர்களின் உடல்களை எரிப்பதா, புதைப்பதா, நேராக வைப்பதா, குறுக்காக வைப்பதா என்பது பற்றி நாங்கள் பேச தேவையில்லை என்றும் அவர் கூறுகிறார். மர்வின் சில்வா நேர்களை, அந்த முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை சுகாதாரத்துறையிடம் ஒப்படையுங்கள். அவற்றை பற்றி முழுதாக அறிந்த வைத்தியர்களிடம் ஒப்படையுங்கள். நான் ஒரு தூய சிங்கள பௌத்தன் என்று கூறுகிறார் மர்வின் சில்வா. இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்றும் மர்வின் சில்வா கூறுகிறார். நாங்கள் புத்தரின் போதனைகளை பின்பற்றுவதனால் ஏனைய மதங்களுக்கு மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறுகிறார். அதற்காக அவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் கூறுகிறார். தலைப்படப்பட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகையிலே, நான் மட்டும் போலீஸ் உடையில் இருந்திருந்தால் பேரணி சென்றோரின் கால்களை முறித்திருப்பேன், மர்வின் சில்வா காட்டமாக கருத்து என்று ஈழநாடு முன்பக்கத்திலே செய்தி வந்திருக்கின்றது. நேர்களே, வகையில் ஈழநாடு பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே காணப்படக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். தமிழ் தேசிய கட்சிகள் இன்று கூடுகின்றன என்கிறவாறாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூட உள்ளன. இன்று முற்பகல் 10 மணிக்கு யாழ் புறநகரில் உள்ள விருந்தினர் விடுதி ஒன்றில் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் சந்திக்க உள்ளனர். எம் கே சிவாஜிலிங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையான சந்திப்புகளில் இதுவரை தனியாக அழைக்கப்படாத ஜனநாயக போராளிகள் கட்சியினரும் இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே நாங்கள் வல்லம்புரி பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்தி, ராஜபக்சவின் கொடூர் ஆட்சியை சர்வதேசத்திடம் நீதி கோரி தமிழர் போராட்ட காரணம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குற்றச்சாட்டு என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. பார்க்கலாம் அந்த செய்தி எவ்வாறு தொடர்கிறது என்று. இலங்கை அரசின் தமிழ் பேசும் மக்கள் மீதான அடக்குமுறைகளை கண்டித்தும் சர்வதேசத்திடம் நீதி கோரியும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் சமூகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பேரணி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் தெரிவித்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை முன்னெடுக்கப்பட்ட பேரணியின் போது தமிழ் மக்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் அவ்வாறு கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான நிலையை ஏற்படுத்தியமைக்கு ராஜபக்சே அரசே பொறுப்பு கூற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்சே தமது கடந்த ஆட்சியில் ஐநாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் வழங்கியிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் தமிழர்கள் இன்று சர்வதேசத்திடம் நீதி கோரி வீதியில் இறங்கியிருக்க வேண்டிய நிலை வந்திருக்க மாட்டாது.
இந்த ஆட்சியிலும் அவரின் சகோதரர் கோட்டாபய ராஜபக்ச தனது ஜனாதிபதி பதவியை துஷ்பிரயோகப்படுத்தி வருகின்றார். சிவில் நிர்வாக செயற்பாடுகளின் உயர் பதவிகளில் ராணுவத்தினரை நியமித்துள்ளதுடன் மட்டுமின்றி வடக்கு கிழக்கில் தமிழர்களை பழிவாங்கும் வகையிலும் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இவ்வாறான மோசமான செயற்பாடுகளே தமிழர்களை கொதித்துள்ள வைத்துள்ளது என சந்திரிகா தெரிவித்துள்ளார் என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ராஜபக்சவின் கொடூர ஆட்சியை சர்வதேசத்திடம் நீதி கோரி தமிழர் போராட காரணம் என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரியான பேரணி தொடர்பான மற்றொரு செய்தி உதயனில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணி தடியை மீறியோருக்கு மன்றால் அழைப்பாணி என்கிறவாறாக உதயன் பத்திரிகையில் அந்த செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், கோ கருணாகரம், தன கலியரசன் உள்ளிட்ட இளவரை எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி நீதிமன்றத்திலே முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்கிறவாறாக கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தால் அழைப்பாணி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பொத்துவில் முதல் பொலிகண்டி பேரணியில் கலந்து கொள்வார்கள் என்று கூறி கல்முனை போலீஸ் நிலையத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 29 பேருக்கு கல்முனை நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. ஆனாலும் பேரணி இடம்பெற்றதுடன் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டவர்கள் என்று பெயரிடப்பட்டவர்கள் சிலர் தடையை மீறி கலந்து கொண்டனர் என குற்றம் சாட்டப்பட்டு மேற்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கொன்று கல்முனை போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாகவே அவர்களுக்கு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டுகளை சுமத்தி பருத்தித்துறை நீதிமன்றிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிறவாறாக அந்த செய்தி அமைப்பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணி தடியை மீறியோருக்கு மன்றால் அழைப்பாணி என்கின்றவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனிய செய்திகளாக, ஜெனீவா கூட்டத்தொடர் இம்முறை இணைய வழியாகவே நடைபெறும். வெளிவிவகார அமைச்சரிலிருந்து அமைச்சர் தினேஷ் உரையாற்றுவார். இது உளநாடு பத்திரிகையினுடைய முதல் பகுதியிலே காணப்படக்கூடிய ஒரு செய்தி. ஜெனீவாவில் எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் இணைய வழியாகவே நடைபெறும் என தெரிய வருகின்றது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவும் கொழும்பிலிருந்து இணைய வழியாக உரையாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய கொரோனா நிலைமைகளை கருத்தில் கொண்டு இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தில் தற்போது பெருமளவுக்கு பொது முடக்கம் நடைமுறையில் உள்ளது. வெளிநாட்டவர்கள் செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றது. இதன் காரணமாக இணைய வழியாக இந்த கூட்டத்தொடர் இடம்பெற இருப்பதாகவும் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் பெரும்பாலான நிகழ்வுகளை இணைய வழியாக நடாத்துவதற்கு மனித உரிமைகள் பேரவையின் ஏற்பாட்டு குழு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இணைய வழியில் இதனை நடாத்துவதற்கான முடிவை இலங்கை உட்பட பல நாடுகள் எதிர்த்ததாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். கொரோனா பரவலுக்கு மத்தியில் பாதுகாப்பான முறையில் இதனை நடாத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இவ்வாறான முடிவை எடுத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் இலங்கை தூதுக்குழு கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்திலிருந்து இணைக்கப்படும் எனவும் தெரிவித்த அமைச்சர் தானும் அங்கிருந்து உரையாற்றுவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பட்டிருப்பதையும் நாங்கள் இங்கே ஈழநாட்டு பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதயன் சஞ்சீவி பத்திரிகையிலே முதன்மை பக்கத்திலே மகிந்த சிந்தனையிலேயே கோட்டா அரசின் பயணம், மகிந்தவுக்கு விழுந்து விழுந்து புகழாரம் சூட்டிய விமல் வீரவன்ச என்று ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. நேர்களே, விமல் வீரவன்ச அவர்கள் அண்மை காலமாக, அண்மைய சில நாட்களாக இங்கே இந்த ஆளும் ஐக்கிய பொது ஜன பெரமுன பொதுஜன பெரமுன கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளிலே ஒரு 10-12 கட்சிகளினுடைய தலைவர்களை தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு அழைத்து உரையாடி இருக்கிறார். அந்த உரையாடலிலே ஏதோ பெரிய திருப்பு முனைகளும் அறிவித்தல்களும் வெளிவரும் என்று அங்கே ஊடகவியலாளர்கள் விமல் வீரவன்ச கூட்டம் நடத்திய இடத்திலே போய் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அங்கே சில பிரமுகர்கள் பின்வாசலினால் ஊடகவியலாளர்களை சந்திக்காமல் வெளியேறியதாகவும், சில பிரமுகர்கள் அந்த கூட்டம் முடிந்த பின்னர் முன்வாசலால் வெளியேறியதாகவும், ஆயினும் ஊடகவியலாளர்களிடம் நேற்று முன்தினம் எந்த விடயங்களையும் கூறவில்லை என்றும் செய்திகள் வெளியாகி இருந்தன. அதே வேளையிலே இந்த விமல் வீரவன்ச அவர்கள் கோட்டபாய ராஜபக்ஷ, மகிந்த ராஜபக்ஷ ஆகிய இரு சகோதரர்கள் மத்தியிலே ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருக்கக்கூடிய இந்த இருவர் மத்தியிலும் தான் முந்திக் கொண்டு சில விடயங்களை கூற முற்பட்டிருக்கின்ற விடயங்களையும் அண்மை காலமாக அவதானித்து வருகிறோம். குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமுன கட்சியினுடைய தலைமை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு இன்னும் அதிகாரத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் கருத்து கூறிய பின்னர்
எல்லா ஊடகங்களும் அலர்ட் ஆகிவிட்டன. ஏதோ அங்கே பொதுஜன பெரம் உணவுக்குள் அண்ணன் தம்பி மோதல் இடம்பெற்றது போன்ற ஒரு காட்சி படிமத்தை ஊடகங்கள் இப்பொழுது அகில இலங்கை ரீதியாக தமிழ் சிங்கள ஆங்கில ஊடகங்கள் கூட வெளியிட்டு வருகின்ற போக்கு தெரிகிறது நேர்களே. ஆனால் அண்ணனும் தம்பியும் இந்த விவகாரத்திலே எந்த கருத்துக்களையும் கூறாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனவுக்குள் ஏதோ ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது போன்ற தோற்றப்பாட்டை ஊடகங்கள் கொடுத்து வருகின்றன. ஆனால் ஆழமாக ஆராய்ந்து இந்த விடயங்கள் அவர்களோடு நெருங்கிய வட்டாரங்களோடு அணுகி இந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே உதயன் பத்திரிகை முதன்மை பக்கத்திலே கூறுகிறது, மகிந்தவுக்கு விழுந்து விழுந்து புகழாரம் சூட்டினார் விமல் வீரவன்ச என்ற ஒரு செய்தியை தருகிறது. அதாவது ஏற்கனவே இவர்கள் உருவாக்கிய படிமம் மகிந்த கோட்டா அணிகளுக்கிடையே ஏதோ முரண்பாடு வந்துவிட்டது. விமல் வீரவன்ச அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார். விமல் வீரவன்சனுடைய நடவடிக்கைகள் அதனை வெளிக்காட்டுகின்றன என்ற அடிப்படையிலே ஏற்கனவே இவர்கள் கட்டமைத்த பிரமையை வைத்துக் கொண்டு அவர்கள் மற்றும் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்திலே மகிந்தவுக்கு விழுந்து விழுந்து புகழாரம் சூட்டினார் விமல் வீரவன்ச என்று உதயன் சஞ்சீவி முதன்மை பக்கத்திலே இளம் பச்சை நிற பின்னணியோடு அந்த செய்தியை தந்திருக்கிறது. அதனை பார்க்கலாம் நேர்களே. மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த அந்த தசாப்தம் இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே ஒரு அழகான அத்தியாயம். ஜனாதிபதி கோத்தபாய தலைமையிலான எமது தற்போதைய அரசு மகிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்ட அந்த தேசியவாதத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு செயற்படுகின்றது. இவ்வாறு அமைச்சர் விமல் வீரவன்ச கூறியிருக்கின்றார் நேர்களே. அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த செய்தி தொடர்கிறது. விமல் வீரவன்ச நேற்று இதனை தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமுனவின் தலைமை பதவி பிரதமர் மகிந்த ராஜபக்சவிடம் இருந்து பெறப்பட்டு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்த கருத்தால் ஆளும் கட்சிக்குள் பெரும் பிரளயமே ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலே மேட் இன் ஸ்ரீலங்கா வர்த்தக கண்காட்சி நேற்று பிரதமர் மகிந்த ராஜபக்ச அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலேயே மகிந்த ராஜபக்ச கலந்து கொண்டு அதனை ஆரம்பித்து வைத்த அந்த சந்தர்ப்பத்தில் விமல் வீரவன்ச அவர்கள் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் மகிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டே நகர்கிறது என்று நிகழ்வில் பங்கேற்க வந்த பிரதமர் மகிந்த ராஜபக்சவை பவ்யமாக வரவேற்ற விமல் வீரவன்ச அவர்கள் பிரதமரை புகழ்ந்து புகழ்ந்து விழுந்து விழுந்து உரையாற்றியதாக உதயன் கூறுகிறது. பிரதமரே, நீங்கள் 2005 நாட்டின் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சிந்தனையிலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. தோல்வியடைய செய்ய முடியாது என்ற பயங்கரவாதத்தை தோல்விகாண செய்தீர்கள். மேலும் தேசியவாதத்துக்கு முன்னுரிமை அளித்து நம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை தேசியவாதத்துடன் இணைத்து கட்டி எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையை 2005 முதல் 2015 ஆரம்பம் வரையான காலகட்டத்திலே செய்து காட்டினீர்கள். அம்பாந்தோட்டை துறைமுகத்தை நிறுவியதுடன் கொழும்பு துறைமுகத்தையும் நகரையும் நிறுவினீர்கள் என்றும் அவர் புகழ்ந்திருக்கிறார். விமல் வீரவன்ச மகிந்த அவர்களை, மகிந்த ராஜபக்ஷ அவர்களை அந்த தசாப்தம் இந்த நாட்டின் வரலாற்றிலே ஒரு அழகான அத்தியாயம். இந்த அடிப்படையிலே ஜனாதிபதி கோத்தபாய தலைமையிலான எமது தற்போதைய அரசு மகிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு அந்த தேசியவாதத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு மேட் இன் ஸ்ரீலங்கா எண்ணக்கருவை ஏற்படுத்துவதற்கான தன்னம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்த நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டதை கொண்டு பெருமை மற்றும் கௌரவத்தை அடைய முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதோடு இந்த செய்தியோடு நாங்கள் பார்க்க வேண்டிய மற்றொரு விடயமும் தொடர்கிறது நேர்களே. அங்கே கூறப்படுகிறது, செய்தி பத்திரிகைகள் கூறுகின்ற அந்த விடயத்திலே இந்த செய்தியோடு தொடர்ந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருப்பது, ஜனாதிபதிக்காக மகிந்தவை நிராகரித்து விட முடியாது, பொதுஜன முன்னணியின் உள்ளக விவகாரங்களில் விமல் தலையிடக்கூடாது, பாம்பாட்டியுடன் இருக்கும் வரைக்குமே பாம்புக்கு பாதுகாப்பு, பங்காளி கட்சிகளை விமர்சிக்கின்றார் சாகர காரியவசம் என்கின்ற விடயமும் அங்கே தொடர்கின்றது நேர்களை. இங்கே பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உள்ளக விவகாரங்களிலே தலையிடும் உரிமை அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கோ பங்காளி கட்சிகளுக்கோ இல்லை. ஜனாதிபதியை நாம் நிராகரிக்கவில்லை, ஆனால் அவருக்காக மகிந்த ராஜபக்சவை கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து நீக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினே பொதுஜன பெரமுன முன்னணியினுடைய பிரதான செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் கூறியிருக்கின்றார் நேர்களே. பாம்பாட்டியுடன் இருக்கும் வரைக்குமே பாம்பு பாதுகாப்பாக இருக்கும், தனித்து படமெடுத்து ஆட ஆரம்பித்தால் மக்களே அடித்துக் கொன்று விடுவார்கள் என்றும் சாகர கூறியிருக்கின்றார் நேர்களே. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கூட்டணி கட்சிகளுக்கிடையிலே ஏற்பட்டுள்ள குழப்பகரமான நிலைமைகள் குறித்தும் கட்சியின் தலைமைத்துவம் குறித்த சர்ச்சைகள் தொடர்பிலே வினவிய பொழுதே
Bimal Veeravans avargalude nadavadikkaigalai pattum padamalum neradiyagavum chutti kaatti vimarsithirukkar sagara kaariyavasam avargal ulvivaharangalile Bimal thalaiyida vendam podujana peramunavin ulvivaharangalile thalaiyida vendam endru ange avar kooriyirukkar ottamottamaga paarkkindra poludhu ippozhudhu Tenilangai pathrigalum engalude Vadailangai pathrigalum Sri Lanka podujana peramunavukkul oru pilavu yetpattirupadhu pondra thochappaattai koduthu varugindrana adan adippadaiyile seidhigal katti தொடர்ந்தும் நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட உள் வட்டாரங்களிலிருந்து கசியக்கூடிய ஆதாரபூர்வமான உறுதியான தகவல்கள் வெளிவந்தால் மட்டுமே இந்த செய்திகளை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். அதே வேளையிலே காலம் போக போக இது பற்றிய உண்மைகளும் வெளிவரக்கூடும். பொய்யா உண்மையா அல்லது இந்த ஆட்சியினுடைய ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி வருகிறதா என்பது போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து அவதானிப்பதன் மூலம் பார்க்க முடியும். இப்பொழுது நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய கருத்து சித்திரம் பகுதி என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். இன்றைய கருத்து சித்திரத்திலே டபுள் டோஸ் கொடுத்திருக்கிறார்கள் சுமந்திரன் அவர்கள் தொடர்பாக அப்புக்குட்டி அண்ணையினுடைய ரெண்டு காட்சி கட்டங்களை சொல்ல முற்பட்டிருக்கிறார்கள். அப்புக்குட்டி அண்ணையின் டவுட் பகுதியிலே முதலாவது பகுதியை நாங்கள் முதலிலே பார்க்கலாம். சுமந்திரன் அவர்கள் என்ன கூறுகிறார் முதலாவது பகுதியிலே என்று பார்த்தால், காட்டி கொடுப்பு துரோகி என்பதெல்லாம் தமிழ் அரசியலில் மிகவும் கனதியானது. இவரையாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்றால் முதலில் அவருக்கு துரோகி பட்டம் கொடுப்பார்கள். இவ்வாறு சுமந்திரன் கூறுகிறார். அப்புக்குட்டி அண்ணன் என்ன கூறுகிறார், எப்படியாவது புலிகள குறை சொல்லுறதே குறிய வச்சிருக்கிற என்றது தெரியுது ராசா. ஆனால் அல்பிதட் துரையப்பா போன்றோருக்கு இயற்கை மரணம் வரக்கூடாது என்று பேசி எங்களை இளைஞர்கள் இந்த தூய உள்ளங்களை மாசுபடுத்தி இந்த தீர்த்து கட்டல் வரலாற்றுக்கு தூவமிட்டது உஞ்ச கட்சிதானே தம்பி. அது ஒரு கண்டெக்ஸ்ட், ஒரு சூழ்நிலையிலே நடைபெற்ற உரையாடல் போன்று அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு சூழ்நிலையிலே நடைபெற்ற உரையாடலும் அங்கே அப்புக்குட்டி அண்ணன் டவுட் பகுதியிலே இன்னும் ஒரு சோடி உரையாடல் காணப்படுகிறது. அங்கே சுமந்திரன் என்ன கூறுகிறார் என்பதை பார்த்தால், பொத்துவிலில் பேரணி தொடங்கும் போது 10 கோரிக்கைகளை காட்டினார்கள். அதற்கு ஆதரவாக பேரணியில் கலந்து கொண்டேன். பேரணி முடியும் போது மேலும் கோரிக்கைகளை சேர்த்து பிரகடனம் வெளியிட்டார்கள். நான் பாராளுமன்றத்தில் எனக்கு காண்பித்த 10 கோரிக்கைகளையே பேசினேன். அப்புக்குட்டி அண்ணன் அதற்கு சொல்லுகிறார், அது ஒன்றுமில்லை சுமந்திரன், இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேணும் என்ற கோரிக்கையை காட்டினால் நீர் பேரணிய குழப்பி போடுவீர் என்று பயந்து உமகு காட்டையில போல கிடக்கு. ஆனால் மக்கள் எல்லாரும் அந்த 13 கோரிக்கைகளையும் தெரிஞ்சு கொண்டுதான் ராசா பேரணிக்கு திரண்டு வந்தவன். நீர் அதை விளங்கிக் கொள்ள வேணும். ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் ஐநாவை நம்ப வேண்டாம் என்ற விடயத்திலே தீட்டப்பட்டிருக்கிறது. திரும்பவும் இந்த வெபினார் மூலம் நடைபெற்ற இந்த நிபுணர்களுடைய மாநாடு தொடர்பாகவே தீட்டப்பட்டிருக்கிறது. இலங்கை விவகாரத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவை காத்திரமான தலையீடுகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி 3 பிரதான கட்சிகளின் தலைவர்களது கையெழுத்துடன் அண்மையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதில் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துமாறு கோரப்பட்டிருந்தது. பின்னர் கட்சிகளின் கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் வகையிலேயே பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரை எழுச்சி பேரணியும் இடம்பெற்றது. மக்களும் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொண்டு பேரணியை வெற்றி பெறச் செய்தார்கள். பேரணியின் இறுதியிலே சர்வதேச கண்காணிப்புடன் தமிழ் மக்கள் தங்களுக்கான அரசியல் தீர்வை அடையக்கூடியவாறான பொதுசன வாக்கெடுப்பு தொடர்பிலும் கோரப்பட்டிருந்தது என்று சுட்டிக்காட்டுகிற ஈழநாடு ஆசிரியர் இங்கே முக்கியமான விடயம் ஒன்றை இங்கே கூறுகிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் மீதான நம்பிக்கையில் தான் புலம்பெயர் அமைப்புகள் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளை துரத்தி திரிகின்றனர், மாறி மாறி அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஐநாவின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் காணாமல் போனோரின் உறவினர்கள் இப்போதும் வீதிகளில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உதவி செயலாளர் நாயகம் சார்ல்ஸ் பெட்ரே, ஐநாவை நம்பாதீர்கள், நீங்கள் விரும்பும் விடயங்களை செய்வதற்கான ஆற்றலுடன் அதன் கட்டமைப்புகள் இல்லை என்று கூறியிருக்கின்றார். உலக தமிழர் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட செயலி வழி கலந்துரையாடல் ஒன்றின் போதே இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்பாடுகள் தொடர்பிலான விரிவான மீளாய்விற்காக ஐநா செயலாளர் நாயகம் பேங்கி மூனினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவிற்கும் சார்ஸ் பெட்ரே தலைமை தாங்கியிருந்தார். இறுதி யுத்தத்தின் போதான விடயங்களை விரிவாக ஆராய்ந்த சார்ஸ் குழு ஐநாவின் இலங்கைக்கான குழு, ஐநாவின் கட்டமைப்புகளான மனித உரிமைகள் பேரவை, பாதுகாப்பு பேரவை மற்றும் செயலாளர் நாயகத்தின் அலுவலகம் ஆகியவை இலங்கை விடயத்தில் தோல்வி அடைந்திருப்பதாக அந்த அறிக்கையிலே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் என்றும் ஈழநாடு குறிப்பிடுகிறது. ஆயினும் நேர்களை அந்த வெபினார் தொடர்பாக முழுமையாக
அந்த மணித்தியால கணக்கான அந்த வெபினாரை முழுமையாக பார்ப்பதன் மூலமாகத்தான் அந்த வெபினாருடைய தொடர்பாடல் விளைவு என்ன என்பதை முழுமையாக அறிக்கையிட முடியும். நாங்கள் வெவ்வேறு அந்த வெபினாரிலே கதைத்தவர்கள் வட ஆளுநர் கதைத்த வெவ்வேறு துண்டங்களை எடுத்து நாங்கள் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றது போல வியாக்கியானம் செய்வது சரியல்ல. நாங்கள் இத்தோடு நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. நலாயினி, இன்றைய தினம் வெளியாக இருந்த பத்திரிகைகளில் காணப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த பத்திரிகைகள் ஒரு பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. அந்த வகையில் இன்றைய தினமும் பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு உங்களோடு இணைந்திருந்த செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம். மீண்டும் ஒருமுறை எங்களோடு சந்திக்கும் வரை விடைபெற்று சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.